அவர் எக்ஸ்எல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்க. ஜிஞ்சர் டீ ஒரு நாளைக்கு அவர் எக்ஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜென்ரலாக எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த டீ வந்து எக்ஸ்எல்ல பின்னாடி வச்சுட்டு ஃப்ளாஸ்க் வச்சுட்டு வரதை வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் இதையே வந்து இவங்க ஒரு மாடர்னாக லைக் பார்க்குறக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, யார் வேணாலும் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக இருந்தது. ரொம்ப நீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க, ஒரு உள்ள ஃப்ளாஸ்க்கு எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட ஸ்நாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஸ்நாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. லைக் இந்த மாதிரி ப்ராப்பர் பேக்கிங்கோட குவாலிட்டியான பேக்கிங்கோட வந்து வச்சுருக்காங்க. ஸோ அண்ணன் இருக்காரு, அண்ணா இங்கே வாங்க அப்படி நிறுத்தலாம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ல வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பிரதர் இருக்காரு. பிரதர் வணக்கம், உங்கள் பேர்? அபினாஷ். அபினாஷ், உங்கள் கம்பெனி பேர்? டீ வீலர்ஸ். ஸோ எங்கே இருக்குது உங்களோட? சூப்பர். ஸோ ஜென்ரலாக நிறைய டீ அவுட்லெட்ஸ் பற்றி நான் நிறைய என்னோட சேனலில் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் புதுசாக இருந்தது, சரி பீப்புளுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறனால தான் நான் இது பண்ணியிருந்தோம். வாங்க, என்னென்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்களேன். சமோசா இருக்கு. ஓகே. ஸோ டீயில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். டீ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ, ஓகே. காஃபி, ஃபில்டர் காஃபி. ஓகே, ஃபில்டர் காஃபி. வந்து லெமன் டீ, க்ரீன் டீ, காடம் டீ, ஓகே, துளசி டீ, சூப்பரான பேக்கிங்ல இருக்கு. இது குட்டி சமோசா, எத்தனை பீசஸ் இருக்கும்? 5 பீசஸ் இருக்கும். ஒரு டீ என்ன ரேட்டு? ₹20. இப்ப கடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ₹15, ₹10 வரைக்கும் விக்கிறாங்க. நீங்க ஏன் ₹20 வரைக்கும்? டெலிவரி பண்றதுனால குவாலிட்டியா இருக்கும் இல்லையா? இந்த டேஸ்ட் வந்து டீ டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டீ டெஸ்ட்னு சொல்வாங்க. இப்போ நீங்க நார்மலா அடி போனா டீ டெஸ்ட்னு சொல்வாங்க. நம்ம கல்ல வந்து டீ லீஃப், டீ லீஃப் யூஸ் பண்றீங்க. ஓகே, அதனால நம்ம டீ அந்த தரம் இருக்குது. தரம் ஒன்னு இருக்கு, அந்த வெளிய கடல ஒன்னு தரம் ஒன்னு இருக்கு. ஓகே, சோ நல்ல குவாலிட்டியான இது தெரியும். ஆமா, ஓகே. நல்ல ஒரு லைக் என்ன சொல்ற ஒரு காஃபி டேவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய பிராண்ட்ல எப்படி வந்து பேக்கிங்லாம் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் வேற என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படியே சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் பண்ணு, வேற ஏதாவது என்ன வேணுமோ எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ இப்போ ஜென்ரலா இப்போ ஒரு டீ கடைங்கும் பொழுது ஒரு க்ரௌட் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பால் எல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க எப்படி உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி ஆரம்பிக்கும்? ஸோ காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்படி டீ ஃபில் பண்றீங்க? டீ முடிஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 8 தேட்டி எல்லாம் உள்ள வந்துறோம் நான். ஓகே, 8 தேட்டி உள்ள வந்துட்டு ஓகே, 6 to 6 o'clock என்ன மாதிரி மக்கள் வந்து டீ குடிக்கிறாங்க? சோ லைக் நார்மல் பீப்பிள் எல்லாம் குடிக்கறாங்க எல்லாரும். பாரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நடுத்தர ஃபேமிலி இருக்காங்கல. ஆமா, அவங்க கூட வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, அந்த காசு பாக்கதுல டேஸ்ட் ஒன்னு இருக்கும். ஓகே,
அந்த டேஸ்ட் கோஸ்ட் தான் சோ நார்மல் நார்மலா இருக்கறது வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க இல்ல ரொம்ப கீழ் ஜாதில இருந்து மேல் ஜாதி வரைக்கும் எல்லாம் சாப்பிடுவாங்க ஓகே கீழ் ஜாதி சாப்பிடாது அவங்களும் ஒரு ஓகே அவங்களும் சாப்பிடுவாங்க ஓகே 20 ரூபாய் கொடுத்து சாப்பிடுவாங்க சில பேர் தான் யோசிப்பாங்க சில பேர் இந்த 20 ரூபாய் குடிக்கலாமா நம்மள்ட்ட பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா சில பேர் அப்படி இல்ல 20 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க நம்மள்ட்ட சரி ஓகே சோ இப்ப டீ வந்து நீங்க ஒரு 100 டீ கொண்டு வரீங்களா சோ இப்ப 100 டீ முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க மறுபடியும் போய் உங்க கம்பெனிக்கு போய் வாங்கிட்டு அதெல்லாம் வேணவே வேணானா ஓகே போன் பண்ணி சொன்னா போதும் ஓகே அது கேட்டா நம்மளுக்கு ரொட்டேஷன் வந்துரும் சரி அது நம்ம தேவையே இல்ல போன அவசியமே இல்ல பெட்ரோல் செலவு பண்ணிட்டு உள்ள போன அவசியமே இல்ல நம்ம போன் பண்ணி சொன்னா போதும் அதுக்கேத்த வண்டி நம்ம ரொட்டேஷன் தான் இருக்கும் ஓகே சோ உங்களுக்கு வந்து அவங்க டீ டெலிவரி பண்ணிடுவாங்க ஒண்ணே வந்து குடுத்துறாங்க அந்த பார்ட் 5 செகண்ட் தான் மெயின் ஓகே நீங்க என்ன ஏரியா பாக்குறீங்க நான் பாரிஸ் ஹை கோர்ட் பாரிஸ் ஹை கோர்ட் பாக்குறேன் சப்ஜெல் பாக்குறேன் ஓகே பூக்கடை அந்த லைன் மார்க்கெட்ல அந்த லைன் மார்க்கெட் பீச் ரோட் பாக்குறேன் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசி சிட் பாக்குறேன் ஓகே சோ நல்ல க்ரௌடடான பிளேஸ் எல்லாமே நீங்க பாக்குறீங்க சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ நீங்க செல் பண்ணுவீங்க ரிசி சிட்லன்னு பாத்தீங்கன்னா மினிமம் பார்த்தா நம்மளுக்கு வந்து 400 கஸ்டமர் இருக்காங்க ஓ ஓகே 400 கஸ்டமர் இருக்காங்க ஆஹா பாரிஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 350 கஸ்டமர் இருப்பாங்க ஓகே சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ நீங்க செல் பண்ணுவீங்க நாங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் நான் கேக்குறேன் நான் மினிமம் பார்த்தா கூட 200 கப் பண்ணுவானா 200 டீ பண்ணுவீங்க சோ காலையில 6 மணிக்கா கால 9 மணி இருந்து நைட் டியூட்டி நாங்க பாக்குறோம் நைட் டியூட்டி நான் ஒரு வண்டி தான் ஓடுது ஓகே அது ஒரு பெரிய ஆள் வீட்ல ஓடுது ஓகே பெரிய ஆள் வீட்ல ஓடுது அதனால நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் பெரிய ஆள் வீட்ல ஓடுது ஆஹா மீதி டைம்ல நம்ம எல்லாம் காலையில ஒரு நாளைக்கு 200 டீ வந்து நீங்க சேல் பண்றீங்க அது இல்லாம ஸ்நாக்ஸ் எவ்வளவு போகும் வேலை இல்லாதவங்களுக்கு சூப்பர் சோ டி வீலர் யுவர் சாய்ஸ் ஸ்டாப் உங்களுக்கு இருக்கு உங்க ஓனர் பேர் என்ன உங்க நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நம்ம ஓனர் நம்பர் நம்ம ஓனரை பார்த்திருக்கோம் ஆனா ஓனர் நம்ம யாருமே இருக்காது ஓகே மேனேஜர் நம்பர் நம்மள்ட்ட இருக்கு ஆ சரி மேனேஜர் நம்பர் ஏதாவது சொல்லுங்க அவரே எங்களை பொறுத்திருக்கும் அவரே எங்களுக்கு பாஸ் சூப்பர் சோ அவர் நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஆ இருக்குதா ஸோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கான்செப்ட் லைக் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இப்படி ஒரு கார்பரேட் சைடில் ஒரு நீட்டாக வந்து பண்ணுறாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ மினிமல் ஒரு ஒரு எக்ஸல் தான் ஒரு புது எக்ஸல் தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க புது எக்ஸல் அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு ஃபிட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டேபிள் மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குண்ணா அந்த ஒரு மாதத்துக்கு ஏற்ற ஃபண்டு நம்மள்ட இருக்கு ஓகே அரிசி மூட்டை வாங்கி தருவாங்க பூ மார்க்கெட் ஆபீஸ்ல பேங்க் ஓகே நிறைய ஆபீஸ்ல விடுறோம் சோ இப்ப ஜெனரலா இப்ப ஒரு ஒரு எக்ஸல்ல ஒரு கிளாஸ்க்கு பின்னாடி நம்ம கட்டி கூட டீ விக்கலாம் இல்லையா இப்ப அந்த மாதிரி நம்ம பாத்துறோம் இது மக்கள் பாக்கும்போது புதுசா பாக்கும்போது என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரு தேவை சோ நீங்க ஒரு டி-ஷர்ட் போட்டுறீங்க வாங்க டி-ஷர்ட் ஐடி கார்டு போட்டுருக்காரு பாருங்க இங்க பாருங்க ஐடி கார்டு போட்டுருக்காரு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிவிலர்னு வச்சிருக்காங்க தெரியுது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜிஞ்சர் டீ மசாலா டீ ஃபில்டர் காஃபி லெமன் டீ துளசி டீ கிரீன் டீ சின்னமான் அண்ட் காடமான் டீ ஸோ அந்த டீ வெரைட்டிஸும் இவ்வளோ இருக்கு நம்ம கடை வச்சோம்னா இந்த எல்லா டீயும் வச்சிருப்போம் அண்ட் இந்த ஸ்நாக்ஸ் தான் வச்சிருக்க போகிறோம் வாடகை இதெல்லாம் நார்மல் டீ கடை இவ்வளோ டீ வச்சிருக்க மாட்டாங்க வெரைட்டி வச்சிருக்க மாட்டாங்க நம்மள்ட்ட இவ்வளோ வெரைட்டி இருக்கு ஓகே அது டீ கடைக்கும் ரிச் இது பெருசாக இருக்கும் இதான் ஒரு இது டிஃப்ரென்ஸ் இல்லையா சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் நல்லா இருந்தேன் எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி உங்களோட ஸ்டாலையும் பார்த்தா ரொம்ப நீட்டாக வச்சிருந்தீங்க ஸ்டாலும் காமிக்கலாம் ஓகே நான் ஸ்டால் அந்த பக்கம் வரேன் சரி அவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க ஸோ இவங்க வந்து இங்கே ஸ்டால் வச்சிருந்தாங்க அதுதான் நம்ம சரி ஓகே எனக்கு உள்ளெல்லாம் வச்சு காமிங்கன்னு சொன்னோன்னே இங்கிருந்ததெல்லாம் எடுத்து வெஹிக்கலில் வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் சக்கரெல்லாம் இப்போ என்ன ஆட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க சுகரு சுகர் ஓ சுகர் பேக்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சுகர் பேக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டெரல்ஸ் கொடுக்குறாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் இருக்குது அண்ட் இதில் கூட இவங்க நம்பர் இருக்கலாம் இதில் நம்பர் இருக்குது பாருங்கள் ஸோ இவங்களோட நம்பர்ஸ் இருக்குது ஸோ யாருக்காவது வெப்சைட் இருக்குது இவங்களோட ப்ரௌச்சரும் நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் சூப்பர்
ஸோ யாருக்காவது இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னா இவங்களை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தனா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ஜிஞ்சர் டீ சக்கரை உள்ள இருக்குமா? எல்லாம் போடணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? 10th. ஷூட்டிங்ல கேமரா வந்தா. சோ ஹோட்டல் கேஜ் இப்ப வந்து பாத்தீனா டிவில இருந்து டீ வந்து வாங்கி சுகர் பாக்கெட்லாம் ஓபன் பண்ணி போட்டு லைட்டா கொஞ்சம் கலந்தாச்சு. டீ ட்ரை பண்ணி பாப்போம். செம திக்கா இருக்கு பாக்கும்போது, நல்ல திக்கா ஸ்ட்ராங்கான ஒரு ஜிஞ்சர் டீ வாங்கியிருக்கேன். குடிச்சு பாப்போம் எப்படி இருக்கு. நல்ல திக்கான ஒரு சூப்பரான ஒரு ஜிஞ்சர் டீ. பாருங்க டிஷ்யூ பேப்பர்லாம் அண்ணன் கொடுத்துருக்காரு, ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாராவது சென்னை சரௌண்டிங்கில் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் யாராவது இந்த பக்கம் வெஹிக்கிள்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.